கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். அதை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த போதனையின் நோக்கமே என்னன்னா, தேவன் நன்மை செய்கிறவர், நன்மைன்னு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அது தேவன்கிட்ட இருந்து மட்டும்தான் வர முடியும். பிசாசு வந்து நன்மை செய்யவே மாட்டான், அதே மாதிரி ஆண்டவரும் தீமை உங்கள் வாழ்க்கையில் செய்யவே மாட்டார். இந்த போதனையின் முடிவில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற சுகத்தையும் வெற்றியும் செழிப்பையும் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனம் புதுசாயிரும். ஒரு பெரிய வெளிப்பாடு, தேவன் நல்லவர் அப்படின்றத வேதம் முழுக்க நம்ம போய் பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. நேசிக்கிற ஒருத்தருக்கு நம்ம கண்டிப்பாகவே நன்மை தான் செய்ய முடியும், தீமை செய்ய முடியாது. ஸோ ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறபடியினால வேதத்தில் போய் அவர் நன்மை செய்கிற காரியங்கள்லாம் எடுத்து நம்ம தியானிக்கணும், நன்றி செலுத்தணும். வாழ்க்கையில் நன்மையாக மாறுகிறது. சில சூழ்நிலைகள்னாலுமா பிரச்சனைகள்னால, பிசாசு கொடுக்குற பிரச்சனைகள்னால வாழ்க்கையில் சில நேரங்களில் துன்பங்களை இல்லை கஷ்டங்களை அனுபவிக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் அதை கூட நன்மையாக மாற்றுறார். ஒருவேளை நீங்கள் தீமையை சகித்து கொண்டு இருந்தீர்கள்னா, இல்லை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றி விடுகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன். திருப்பம் பாருங்கள், ஏசையா 14:27. சென்ற வாரம் இதுதான் நம்ம வாசித்தோம், அதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னா, வென் த லார்ட் ஆல் பவர்ஃபுல் மேக்ஸ் அ பிளான், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஒரு திட்டத்தை போடும்போது நோ ஒன் கேன் சேஞ்ச் இட். ஒருத்தன் கூட அந்த திட்டத்தை மாற்ற முடியாது. அவர் கரத்தை உயர்த்தும் போது யாரும் அவரை தடை செய்ய முடியாது. இப்ப பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா யாருமே தடை செய்ய முடியாது. அவர் சர்வ உள்ளமே உள்ளவர், யாரும் அவரை போய் மாற்றவே முடியாது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது, ஹூ குட் எவர் கேன்சல் சச் பிளான்ஸ், ஹிஸ் இஸ் த ஹேண்ட் தட் ரீச்ட் அவுட். அவருடைய கை தான் போய் நன்மை செய்கிறதுக்கும், தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி ஆக்குறதுக்கும், கஷ்டப்படுறவங்களை அந்த சூழ்நிலையை மாற்றுகிறதற்கும் தான் அவருடைய கை போகிறது. நன்மை செய்கிறதுக்கு அவர் கை போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் நன்மை அடைவதற்கு ஆண்டவருடைய கை வருகிறது, நன்மையை செய்கிறதுக்கு ஆண்டவர் வருகிறார். அதை யாரும் தடை செய்ய முடியாது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் தீமை இருக்குமானால் இந்த தீமையவே ஆண்டவர் தான் கொடுத்துட்டு இருக்காருன்னு யோசிக்காதீங்க. அப்புறம் உதவி செய்கிறது யாரு? ஆண்டவர் வந்து தீமையை கொடுக்கறது கிடையாது, நன்மையை கொடுக்கிறவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தீமையை சந்தித்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அதை நன்மையாக மாற பண்ணுவார். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற எதிர்காலம் ஒரு நல்ல அழகான ஒரு எதிர்காலம். நல்ல நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, சந்தோஷமான நாட்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருந்தீங்கன்னா, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, காசை எதையாவது இழந்து போயிருந்தீங்கன்னா, இந்த நல்ல தேவன் எப்படி அன்றைக்கு தாவீதுக்கு இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தாரோ, எத்தனையோ வேதத்தில் அந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய கூட இருந்த லோத்து இழந்த போது எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்ப கொடுத்தாரு, அந்த தேசத்துக்கே பெரிய விடுதலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. கடனில் கஷ்டப்பட்டவர்களை தீர்க்கதரிசி வந்து விடுதலை பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாரு. திருப்பி கொடுத்து அப்படியே விடுறது கிடையாது, இன்றும் இன்னும் நல்லா வாழுகிறதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்குறார். அதுதான் ஆண்டவர் செய்கிறார். அப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கு உண்டாகும், வெற்றி உண்டாகும். முக்கியமான நாட்கள், அதாவது நீங்கள் ஒரு நாளை சிறப்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்கும். தேவனுடைய சித்தம் அப்படிப்பட்ட சித்தம் தான். தேவன் உங்களுக்கு நல்ல திட்டங்களை வச்சிருக்கார். நல்லவர், நல்லதை செய்கிறவர். இதை மனசில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ யாருமே ஆண்டவரை வந்து தடை செய்ய முடியாது. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சிறந்த திட்டம், சிறப்பான வாழ்க்கை, அதை தடை செய்யவே முடியாது. வாழ்க்கையில் ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலைகள் நேராக, போராட்டங்கள் நேராக, வாழ்க்கையில் சவால்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால்
நீங்கள் அதிலேயே உங்கள் வாழ்க்கையை கழித்து முடிப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அப்படி வைக்கவே இல்லை. எப்படி ஒரு சாப்டர் முடிஞ்சு இன்னொரு சாப்டர் போகுதோ, எப்படி ஒரு சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசன் ஆரம்பிக்குதோ, அதே போல துக்கம் என்கிற, கவலை என்கிற, கண்ணீர் என்கிற, வேதனை என்கிற சீசன் முடிஞ்சு சந்தோஷப்படுகிற, நன்மை அனுபவிக்கிற சீசனுக்குள்ளாக நீங்கள் போகிறீர்கள். மோசே கிட்ட கூட ஆண்டவர் வந்து பேசுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு. அந்த சீசன் முடியுது பாருங்க, அவங்க கஷ்டப்படுற நாட்கள் முடியுது. மோசேயை போய் அழைத்து இங்க வந்து பயங்கரமான பெரிய அற்புதங்களை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சு பார்வோனிடத்திலிருந்து 400 வருஷம் அவங்க 30 லட்சம் பேருக்கு மேல அடிமைகளாக இருந்தாங்க, அவர்களை விடுதலை பண்ணுகிறார். அதுக்கப்புறமா யோசுவா, மோசே மறிச்சதுக்கு அப்புறம் யோசுவா வந்து மோசேக்கு பதிலாக வழி நடத்துகிற வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்ம போல யோசுவால இருக்கு. அவர் சொல்றாரு, தைரியமாக இரு, நம்பிக்கை உள்ளவனாக இரு, பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ். இதை உன் மனசுல வச்சுக்கணும், இதை தான் மனசுல வச்சுக்கணும். நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். திடங்கொண்டு திடமனதா இரு, தைரியமா இரு, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அதே மாதிரி பாருங்க, யோசுவாக்கு முன்பாக ஒரு மனுஷன் கூட எதிர்த்து நிற்க முடியல. அவன் எந்த ஒரு யுத்தத்திலும் தோற்று போகவே முடியல. சூரியனும் சந்திரனும் ஒரு முறை யுத்தம் பண்ணும்போது அப்படியே நிக்குது அங்க, யோசுவா சொன்னது நிமித்தமாக. அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் வந்து யோசுவாக்கு செய்கிறார். ஒரே ஒரு முறை வந்து ஒரு இடத்துல பின்வாங்கி போயிட்டாங்க. அதுக்கும் காரணம் வந்து யோசுவா காரணம் கிடையாது, ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை வந்து அவன் செஞ்சிட்டான், திருடி வச்சுட்டான், ஆண்டவர் அதில் தொடவே கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தார். அதனால தான் வந்து ஆனாலும் திரும்ப போய் அங்கே வெற்றி எடுத்தார்கள். யோசுவா முன்பாக ஒருத்தன் கூட எதிர்த்து நிற்க முடியல. அப்போ அவனுடைய மனது தேவன் நல்லவர். ஏன்னா யோசுவாவும் காலையில் தான் 12 பேர் வந்தப்போ நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். அவங்க மனசு ஏற்கனவே நல்லா இருக்குது, புதிதாக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் நம்மளுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை ஆயத்தமாக்கி வச்சுருக்காரு, இப்பயே போவோம் அப்படின்னு சொல்லி 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. கூட இருந்த ஜனங்கள் நிமித்தமாக அவங்க உள்ளே போக முடியல, ஆனால் அதுக்கப்புறமா போய் எடுக்கிறாங்க. இப்போ இந்த மனசு தான் முக்கியம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காண்டாமிருகம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து பெரிய பெரிய வாகனத்தையே கவுத்திரும். முன்னாடி ஒரு கொம்பை வச்சுட்டு காண்டாமிருகத்துக்கு வந்து அவ்வளோ பயங்கரமான பலன். சிங்கத்தை போல வீரமாக தைரியமாக, சிங்கத்துக்கு முன்னாடி வந்து சிங்கம் பயந்துக்கிட்டு யானையை பார்த்துலாம் பயந்துட்டுலாம் பின்வாங்காது, எதையும் பார்த்து பயப்படாது சிங்கம். அதுக்கு என்னன்னா, என்னை எதிர்க்க யாரும் கிடையாது, இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா, அந்த மாதிரி தான் நடந்து போகும், அப்படி தான் கெர்ச்சிக்கும். இது மாதிரி தான் நான் சொல்றேன், நீங்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக, பலமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து உங்களை தோல்வி உள்ளவனாக, ஒன்றும் இல்லாதவராக இந்த பூமியில வச்சில்ல, தைரியம் உள்ளவராக, பலமுள்ளவர்களாக வைத்திருக்கிறார். அப்போ உங்க மனசுல சூழ்நிலைகளை பார்க்கும்போது எரிகோ மாதிரி பெரிய கோட்டை முன்னாடி நின்னாலும் 7 வாட்டி சுத்துனா ஒன்றும் இல்லாமல் ஒரு கல் இல்லாமல் எல்லாம் கீழே விழுந்து விடும் என்ற எண்ணத்தை உடையவர்களா இருங்கள். யோர்தான் மாதிரி பெரிய ஆறு ஓடுது, ஆனா ஆசாரியர் கால் வைத்த நிமித்தத்துல ஒதுங்கி போயிடும் எல்லாம். எதுக்கு? எனக்கு வழிவிடும்படியாக. பெரிய சிவந்த சமுத்திரம், இத சமுத்திரத்துல ஏதாவது பண்ண முடியுமா? பெரிய கஷ்டமா முன்னாடி நிக்குதே, பெரிய தடையா நிக்குதே. மோசே கோலை உயர்த்தும் போது, நீட்டினும் போது பிளந்துருச்சு. எப்படி நடந்துச்சுன்னா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கைய வச்சாரா, இல்ல ஆண்டவர் காலை வச்சாரா, இல்ல தேவதூதன் வந்து நின்னானா, எப்படியோ நடந்துச்சு. இந்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிறதற்கு திரும்பவும் ஒரு முத வேதத்துல எழுதியாச்சுன்னா, திரும்ப அது நடக்கிறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்கள் வாழ்க்கையில இது மாதிரி நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த எரிகோ போன்ற இருக்கிற பெரிய சுவர் ஒன்றுமில்லாமல் போகும். யோர்தான் அதெல்லாம் பின்னிட்டு போகும். சிவந்த சமுத்திரம் அதெல்லாம் பிளந்துட்டு போய் நிற்கும். யார்? நீங்க முன்னேறி செல்வதற்காக, உங்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்களை நீங்கள் அடைவதற்காக அது எல்லாம் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்கிறார். இயேசு ஒரு முறை படகுல போயிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கிறாரு, பயங்கரமான காத்து புயல் அடிக்குது. இப்படிதான் பாருங்க, உங்க வாழ்க்கையிலும் அடிக்கலாம், காத்து அடிக்கலாம், புயல் அடிக்கலாம்.
நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்கள் விசுவாசிக்க விடாமல் மனதை சிதறடிச்சு வேற ஏதோ எண்ணத்தெல்லாம் யோசிச்சு கஷ்டத்தின் மத்தியிலையும் வந்து போராட்டத்தின் மத்தியிலும் நம்மளுக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை எதிர்காலத்தை ஆண்டவர் நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கார், சிறந்த நோக்கத்தை வச்சிருக்கார். உங்கள் வேலையில் உங்களை உயர்வதற்கு, நீங்கள் ஒரு வீடை வாங்கிறதுக்கு, ஒரு வாகனத்தை வாங்கிறதுக்கு, பிஸ்னஸில் ப்ரொமோ நிறையா லாபம் சம்பாதிப்பதுக்கு, வேலையில் ப்ரொமோஷன், இதெல்லாமே அவங்களுடைய கனவு, ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம். இதையெல்லாம் நீங்கள் பார்க்காமல் பிரச்சனையவே பார்த்து சுற்றி சுற்றி வரணுன்றது தான் பிசாசு நோக்கம். அதுக்கு தான் புயல் போராட்டம் எல்லாத்தையும் கொடுக்கறது. அந்த மாதிரி தான் போராட்டத்தை சீசர்வு கொடுத்தான். இயேசு சொன்னார் அக்கறைக்கு போவோம், அந்த பக்கம் போகலான்னு கிளம்பியாச்சு. ஆனால் பாதி வழியில் காற்று, இயேசு இருக்கிற படகுலேயே வருது, கப்பல்லே வருது. இயேசு இருக்கிறாருன்னு போராட்டம் வராமலாம் இருக்குது, வருது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் எதாவது வரலாம், ஆனால் அது உங்களை ஒன்றும் பண்ணாது. இயேசு எப்படி செயல்பட்டார் விசுவாசத்தில்? இயேசு கேட்குற சீசர்கிட்ட, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் நான் பேசின மாதிரி நீங்கள் பேசலை? இயேசு சொன்னபோது காற்றும் கடலும் அமைதலாயிற்று. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் கனவுக்கு நேராக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நல்ல நாட்களுக்கு எதிராக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மோசமான பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அதை பேசுங்கள், விட்டு விடாதுங்கள். அந்த காற்று புயல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஆனால் நீங்கள் இருப்பீங்க. இப்போ உங்கள் கனவை விட்டுறக்கூடாது. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம், விசுவாசித்து கொண்டிருக்கிற காரியங்கள் அதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு சிறந்த காலம்தான். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்ததுனால உங்களுக்கு ஆண்டவர் சிறந்த காலத்தை வைக்கலன்னு நினச்சிடாதீங்க. சிறந்த காலம், சிலிப்பான காலம், வெற்றியின் காலம், அதை தான் வச்சிருக்கிறார். அந்த சீசனில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. கல்வாரி சிலுவையில் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி கொடுத்துருக்கிறார். அப்போது யோசுவா வந்து ஒரு முறை ராஜாக்கள் எல்லாம் வந்து பிடிச்சி அந்த வாலிபரெல்லாம் கொண்டு வந்து அந்த ராஜாக்களுடைய தலையின் மேலே இந்த வாலிபருடைய காலை வைக்க சொல்லி அப்படி தான் கொன்று போடுகிறான். சொல்கிறான், சத்துருக்கள் எல்லாவற்றையும் இது போல் நீ கொன்று போடுவாய், ஒருத்தன் கூட உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதிராக இருக்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், சவால்களாக இருக்கலாம், அதை எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள், மிதிப்பீர்கள், அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவீர்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் வெற்றியின் மேல் வெற்றி. ஏன்னா நீங்கள் பயங்கரமான வல்லமையையும் அதிகாரத்தையும் தைரியத்தையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். மனுஷங்க உங்களை பார்க்கும்போது உங்களுடைய தோல்வியாகவும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாகவும், நீங்கள் சும்மா ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கீங்க. யோசேப்பு அப்படி தான் சொன்னாங்க, சொப்பனக்காரன் சூரியன் சந்திரன்லாம் வந்து வணங்குதான், பன்னெண்டரி கட்டுலாம் வந்து வணங்குதான், என்ன சொல்கிறான், நம்மளாம் வந்து வணங்குவோன்றானா, அடித்து போட்டுருவான் இவனை அப்படின்னு சிதைத்தார்கள். ஆனால் என்ன ஆச்சு, அவன் கண்ட சொப்பனத்தின்படியே வாழ்க்கை மாறினது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையுமே பார்த்து கொண்டிருங்கள். கடைசியில் அதுதான் நடைபெறப் போகிறது. அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி பிரச்சனைகள் சோதனைகள்லாம் வரும்போது சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒன்றும் முன்னேற்றமும் இல்லை, அப்படியே இருக்குது, மந்த நிலையாக இருக்குது, அப்படிலாம் இருக்கும்போது நிறைய கேள்வி வருது. ஆண்டவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, ஆண்டவர் ஒருவேளை கைவிட்டாரோ, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, ஆண்டவர் நான் விட்டு விலகி போயிட்டாரா, கைவிட்டுட்டாரா, ஆண்டவர் பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துட்டாரா, இந்த மாதிரிலாம் நியாயம் தீர்க்கிறார், இந்த மாதிரிலாம் சில வசனங்களை எடுத்து எதையாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என் மேல் வர வேண்டிய எல்லா நியாய தீர்ப்பும், என் மேல் வர வேண்டிய எல்லா தண்டனையும் இயேசுவின் மேல் வந்தது. வியாதியினால கஷ்டத்தினால என்னை ஆண்டவர் சோதிப்பது கிடையாது, நன்மையை தான் எனக்கு தருவார். தீமை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவிலே இயேசுவின் மேல் சுமந்து அவர் சுமந்து தீர்த்தார். ஆகினால் நான் வியாதியையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க தேவையில்லை. உலகத்தில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை போராட்டங்கள் வருது, ஆனால் அதையும் மேற்கொள்ளுகிறதற்கு வல்லமையும் பலனையும் ஆற்றலையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது இயேசு எப்படி இந்த பூமியிலே வாழும்போது பிரச்சனைகளை கண்டு பேசினாரோ, குருடனாக இருக்கும்போது கண்ணை திறந்து விடுறார், செத்தே போனாலும் எழுப்பி விட்டுறார், இப்படி ஆண்டவர் சூழ்நிலையெல்லாம் மாற்றிக்கொண்டே இருந்தார். அதனால தான் அப்புறம் சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவரை போல் அழைக்கிற தேவன். நீங்களும் அப்படி தான் செயல்படணும், இல்லாதவைகளை
இருக்கிறவர்கள் போல் அழைக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரராக, குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். முற்றிலும் தேவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீதிமான்களாக இருக்கிறீர்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அது இருக்கிற நிலைமைக்கு அதை கொண்டு வந்து விடுங்கள். தேவன் நல்லவர், தீமை அவரிடத்திலிருந்து வருவதே கிடையாது. சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் தான் இதை அனுமதிச்சிருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் தான் இதை கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. பிதா சொல்றார், இயேசு சொல்றாரு, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு நல்லதை செஞ்சார். 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். யாருக்கும் தீமையை செய்யல, வியாதியை கொடுக்கல, நஷ்டத்தை கொடுக்கல, கஷ்டத்தை கொடுக்கல. அப்போ பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நன்மை செய்கிறவராக இருக்கிறார்.